गोपिका जना प्रमद संकुलाह कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुताइवा स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சகல விவிதோ ரக்ஷோகாதே கிருதோபகிருதி புரா தவது கலயா மிருத்யுமோ பிராஹத்தும் தத கலதம் கதகம் நரகச சிவோதே சக்லேசம் சுஜன்ல கரந்திகே ஜடிதி கலினா யுத்யன்னத்த பயாத தலாகதகாம். ராமாவதாரத்தில் சம்பந்தப்பட்ட சுக்ரீவனுடைய வானர சைன்யமான விவிதன் தான் கிருஷ்ணாவதாரத்தில் நரகாசுரனோட ஒரு சக்கியத்தை வச்சுண்டு அதனால இல்லாத அட்டகாசங்களை எல்லாம் அவன் பண்ணக்கூடிய ஒரு சமயத்தில் துவாரகைக்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பயமுறுத்துறது எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடுறதுன்ன உடனே கோபம் கொண்ட பலராமனானவன் நேர கலப்பை எடுத்துட்டு வந்து அந்த த்விவிதனை அடிச்சு வதம் பண்றார். பட்டத்ரி அப்ப இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே ஒரு கேள்வியை எழுப்புறார். ராமாவதாரத்துல கைங்கரியம் பண்ண இவனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? இந்த புத்தி பேதலிக்கலாமா? இதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோஜனை பண்ணமானே மகான்கள் வியாக்கியானத்துல சொல்றார், ராமராவண யுத்தம் நடந்ததோனோ அப்ப அந்த ராமராவண யுத்தத்துல ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவான்னு உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தனுவின் உயித்த கனையால் அத்திரவர் அரக்கன்முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன்னு இன்னி வரைக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு உபமானமே சொல்ல முடியல. வால்மீகி கூட ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டார். அப்ப இந்த யுத்தத்தை பார்த்து ஆஞ்சநேயன் பிரமிச்சாரோ இல்லையோ, ஜாம்பவான் அங்கதன் முதலைவாள்லாம் ஆச்சரியப்பட்டாளோ இல்லையோ, இந்த த்விவிதன் அவன் பிரமிச்சு போய் அந்த யுத்தம் முடிஞ்ச உடனேயே ராமச்சந்திரமூர்த்தியினிடத்துல ஒரு வரம் கேட்டானா. என்ன வரம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ராவணன் உன் கையால வதமாகி மோட்சத்தை அடைஞ்சான், விரோதியா இருந்தா கூட உன் கையால வதமாயிட்டான்னாலோ இல்லைய உன்னுடைய சொரூபத்தால உன்னுடைய அம்சத்தால வதமானாலோ அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு தெரிஞ்செடுத்து, அதனால உன்னுடைய அடுத்த அவதாரத்துல உன்னுடைய குலத்துக்கு நான் ஒரு எதிரியாக இருந்து உன்னாலேயோ அல்லது உன்னுடைய அம்சத்தாலேயோ நான் அழிக்கப்பட்டு எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு அவன் பிரார்த்தனை பண்ண உடனேயே ராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகம் பண்ணிட்டாராம். கண்டிப்பா அவனுக்கு அது கிருஷ்ணாவதாரத்துல நடக்கும்னு. அதனால தான் குருவாயூரப்பா அந்த த்விவிதனே கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் இன்னொரு பிறவி எடுக்கல, அவனே இந்த யுகத்திலையும் தான் இருந்து நரகாசுரனோட ஒரு சக்கியத்தை பண்ணிட்டு நீ வாழக்கூடிய ஊர்ல வந்து அங்கிருப்பவர்களான உன்னுடைய பாகவதோத்தமர்களுக்கு பெரிய ஒரு இன்னலை உண்டாக்க, அப்ப நீ என்ன பண்ண, நீயோ உன்னுடைய அம்சமோ என்னை அழிக்கணும்னு அவன் வரம் கேட்டதுனால பலராமன் அனுப்பி, தசாவதாரத்துல ஒருத்தர் தானே பலராமன், அதனால அவரை அனுப்பி அவர் மூலமாக அவன் அழிக்கப்பட்டு அவன் மோட்சத்தை அடைஞ்சானே. இந்த சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ராமாவதாரத்தினுடைய பூர்வ கதையே இவனிடத்துல அடங்கியிருக்கேன்னு ஜடிதிகளின் ஆயுத்தத்தை பயாத
அப்படின்னு இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி அழகா பூர்த்தி பண்றார். வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரம் விவிதனும் பக்தனவன் நரகனுடைய அமைச்சனும் விதமாய் தோன்றி புவிதனிலே துன்பங்கள் புகுவித்தே நரகனை நீ கொன்றதனால் துவரை வந்து அவியாத புல்நகரை அழிக்கவென உருவெடுக்க அங்கே சென்று புவி புகழும் முன்னன் ஒரு நொடியில் அவன் உயிரை போக்கினானே அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி இந்த தசகத்தினுடைய அடுத்த பரிணாமமாக கடைசி ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது கோழிக்குத்தி என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வானமுட்டி பெருமாள். இந்த ஊரானது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. இந்த திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இங்கு ஆஞ்சநேய சுவாமியை தனி சன்னதியாக இதோ தரிசிக்கின்றோம். ஆம், இவருடைய திருப்பெயரானது சப்தஸ்வர ஸ்வரூப ஆஞ்சநேயர் என்று விசேஷமான ஒரு திருநாமமானது இவருக்கு இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. சிறிய விமானம், அந்த விமானத்திலே ஆஞ்சநேயர் சுதை வடிவத்திலே ராமபக்தனாக ராமதாசனாக இரு கைகளையும் குவித்து கொண்டு காட்சியை அளிக்கின்றார். ஆஞ்சநேயர் நவவியாகரண பண்டிதன், நாருக்வேத விநீதஸ்ய நா யஜுர்வேத தாரிணகா என்று ராமனால் 4 வேதங்களையும் நன்கு கற்று அறிந்தவர் என்று புகழப்பட்டவர். அந்த ஆஞ்சநேயர் இங்கு சங்கீதத்தை தன்னிடத்திலே தொடர்பு படுத்தி கொண்டு 7 சங்கீத ஸ்வரங்களை தன்னிடத்தே அடக்கி அந்த ஸ்வர ரூபமாகவே இங்கு நான் வேத பண்டிதன் மட்டுமல்ல சங்கீதத்திற்கும் நாயகன் என்று உணர்த்துவது போல காட்சி அளிக்கின்றார். சிறிய ரூபம், ஆனால் பளபளப்பான ஒரு திருமேனி, பச்சை மாலையைத்தான் அணிந்து கொண்டு கண்களை திறந்து இருகரம் குவித்து ராமநாமத்தை உச்சரிக்கக்கூடிய திருக்கோலம். ஒரே கல்லாலான இவருக்கு இந்த கோழிக்குத்தியிலே ஒரு வைபவம், 7 இடங்களிலே இவரை தொட்டால் சரிகம பத நீ என்ற அந்த 7 ஸ்வரங்கள் இவருடைய சரீரத்திலிருந்து வருவது ஆச்சரியமாக அமைகின்றதாம். இதை உணர்த்தக்கூடிய வகையிலே இதோ நாம் பார்த்து கொண்டிருப்பது போல இவருடைய சன்னதியினுடைய 2 புறங்களிலேயும் எந்தெந்த இடத்திலே நம்முடைய ஸ்பரிசம் பட்டால் இவருக்கு சப்த ஸ்வரங்கள் வருகின்றது என்பதை அவர்கள் அழகாக சித்திர ரூபத்திலே உணர்த்தியுள்ளார்கள். மேல் புஜத்திலே 2 ஸ்வரங்கள், அவருடைய மணிக்கட்டிலே 2 ஸ்வரங்கள், ஆஞ்சநேயனுடைய வலது கால் தண்டையை தொட்டோமே ஆனால் அங்கு 1 ஸ்வரம், இடது கால் தண்டையிலே 1 ஸ்வரம், அவருடைய பின்னால் நீண்டு வளர்ந்திருக்கக்கூடிய வாலிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியை தொட்டோமே ஆனால் 1 ஸ்வரம் என்று சப்தஸ்வர ஸ்வரூப ஆஞ்சநேயரான இவருடைய சரீரத்திலே 7 இடங்களிலே சப்தஸ்வரங்கள் சங்கீதமாக பிரவகிக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை நாம் வீட்டில் இருந்தவாறே அடைந்து பற்பல பலன்களை பெறுகின்றோம். தனியாக கிரீடம் இல்லை, மணியே வாளுடன் சிரம் வரை நீண்டு கிரீடமாக அலங்கரிக்கின்றது. இவர் ஸ்ரீமத் ராமாயணம் 7 காண்டங்களை கொண்டது என்பதாலோ என்னவோ கலியுகத்திலேயும் எத்தையெத்த ரகுநாத கீர்த்தனம் என்று அந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் 7 ஸ்வரங்களை மூர்தனமாகவும் கேட்டுக்கொண்டே பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனாக காட்சியளிக்கின்றார். இவரை இந்த திருத்தரத்திலே கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அதாவது சங்கீத நாட்டிய இலக்கிய இயல் இசை நாடக கலைஞர்கள் தரிசனம் செய்தால் அவர்கள் கலைகள் தடையின்றி வளர்ந்து அவர் புகழடைவதாக தலவரலாறானது கூற ஆஞ்சநேயருடைய உயர்ந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து இதே பாவத்திலே 83வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். சம்பமோ கௌரவிய புத்ரி ஹரணநியமிதம் சாந்த்வனார்த்தி குருணவோ யாதஸ்தத்வாக்ய ரோஷத்ருதகரி நகரோ மோசயாமாச ராம தேகாத்யாக பாண்டவேயைரிதி யது வ்ருதனம்
நாச்சமுஸ்தம் ததானிவோம் தமும் துவம் துர்போதலீலமும் பவன புறபத்தேகே தபசந்தியே நிஷேகே. நாராயணியத்துல இந்த தசகங்கள்லாம் என்ன அழகு, நான் 100 தசகமான நாராயணியம். கிட்டத்தட்ட இப்ப நம்ம 83வது தசகத்தினுடைய முடிவு, கடைசி ஸ்லோகத்தை நம்ம சவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தசகங்கள்லாம் கண்ணனுடைய உத்தரார்த்த, அதாவது அவன் வந்த காரியத்தை பூர்த்தி பண்ணப்புறம் பண்ணக்கூடிய லீலைகள் எல்லாம் சின்ன சின்ன கதைகளாக அமைஞ்சிருக்கும். இந்த கதைகள்லாம் பட்டத்ரி போன்றவர்கள் நாராயணியத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்வதிலேயும் பாகவதத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்லோகங்களிலேயும் கேட்டால்தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர, தனியாக இந்த சரித்திரங்கள்லாம் எடுத்துட்டு யாரும் சொல்வது கிடையாது. அதனால தான் சின்ன சின்ன ஸ்லோகங்களில் பல சரித்திரங்களை பட்டத்திரி அடக்கி அடக்கி கண்ணனுடைய கம்சவதத்துக்கு அப்புறம் நடந்த லீலைகளாக வர்ணிச்சிருக்கார். அதுல ஒரு சரித்திரத்தை இந்த தசகத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய ஸ்லோகத்துல பட்டத்திரி சொல்றார். ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணின்றார்ன்ற ஒரு சரித்திரத்தை ஏற்கனவே ஒரு லீலையாக நம்ம சிரவணம் பண்ணோம். அஷ்டமகிஷிகளுடைய விவாகத்துல ஜாம்பவதியினுடைய பரிணயமும் ஒன்னா இருந்தது. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் சாம்பன். கௌரவர்களுக்கெல்லாம் தலைவன் துரியோதனன், அது நமக்கு தெரியும். அந்த துரியோதனனுக்கு லக்ஷணைன்னு ஒரு பொண்ணு இருக்காளாம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு துரியோதனன் தீர்மானம் பண்ணார். அப்ப பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, சாம்பம் கௌரவிய புத்ரி ஹரண நியமிதம் சாந்த்வனார்த்தி குரு. ரெண்டு சரித்திரத்தையும் இப்ப கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறார். இந்த பக்கம் துவாரகையில சாம்பன் வளர்ந்துட்டு இருக்கான், அங்க கௌரவர்கள் அஸ்தினாபுரத்துல துரியோதனனுடைய பொண்ணான லக்ஷணைக்கு கல்யாணம். கல்யாணம்னா சட்டுன்னு அந்த குலத்துல பண்ணிட முடியாது, சுயம்வரம் வச்சுதான் பண்ணணும். சுயம்வரம் இல்லாம பண்ண முடியாது, அந்த சுயம்வரத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அதனால துரியோதனன் என்ன பண்ணா, தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு சுயம்வரம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து தேசத்து ராஜாக்களுக்கும் இந்த விஷயத்தை தெரிவிச்சான். இந்த விஷயம் கண்ணன் ஜாம்பவதியினுடைய பிள்ளையான சாம்பன் காதல விழுந்தது. அவன் பார்த்தா, நாம நேரம் அஸ்தினாபுரத்துல போய் இந்த சுயம்வரத்துல கலந்துண்டு எப்படியாவது அந்த லக்ஷணியை நம்ம கல்யாணம் பண்ணி அவளை இங்க கூட்டிட்டு வரணும்ன்ற தீர்மானத்தோட குருவாயூரப்பா சாம்பன் அந்த சுயம்வரத்திற்கு கிளம்பினானாமே அப்படின்ற ஒரு பரிணாமத்துல இந்த சரித்திரத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் கோழிக்குத்தியிலே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய வானுமுட்டி பெருமாளை சித்திர ரூபத்திலே அழகாக தரிசித்து உயர்ந்த அந்த தலவரலாறை அடுத்த பகுதியிலே கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.